வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு கார சரமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி மகள் விவாகரத்து, தனுஷ் விவாகரத்து செய்து விட்டார் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு அரசல் உரசலாக காலையிலேருந்து பயங்கரமாக நைட்டே கிட்டத்தட்ட பத்திரிகையெல்லாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். இப்போ என்னுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவங்க கல்யாணம் அப்படின்றதே ரஜினி அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் தான்யா காரணம் அப்படின்னாரு. ஏன்னா இவங்க பண்ண வேலைகள் தான், அதாவது பத்திரிகையாளர்கள் அரசல் புரசலாக பேச பேச ஒரு காலகட்டத்தில் ரஜினி பொறுக்க முடியாமல் ரைட் ஓகே கல்யாணத்தை முடிச்சு விட்றது தான் பெஸ்ட்டா அப்படின்னு ஆரம்பித்தது. ஸோ கல்யாணம் முடிந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க நாட்டில் ஒருத்தவனுக்கும். அதாவது இந்த சினிமா ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது யாராக இருந்தால் என்ன, ரஜினிகாந்தா இருந்தா என்ன, விஜயகாந்தா இருந்தா என்ன, கமலஹாசனாக இருந்தா என்ன, எல்லாம் மனுஷால் தானே. நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ இது. கோவிட் வந்து இப்போ பேண்டமிக்லேருந்து எண்டமிக் அப்படின்னு போன சமயத்தில் இவர் டிவோர்ஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா. ஏன்னா ரெண்டாவது மகளும் டிவோர்ஸ் ஆகி திரும்ப கல்யாணம் ஆயிருக்கு. முதல் மகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. தன் மருமகனை ரொம்ப புகழ்ந்து பேசினார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை மேடையில். அப்பேற்பட்ட மருமகன் இப்போ வந்து ஒரு கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சிருக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பிம்பம், அடுத்து தனுஷா அப்படின்னு ஒரு பிம்பம், இதுதான் வந்து ஏதோ இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடியது. ஆனால் ஒன்று மட்டும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னென்னா 1955 வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அது வரைக்கும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிவோர்ஸ்ன்றது சாதாரண. ஆனால் நம்ம இன்னொரு ஒரு பிரச்சனையும் பார்க்கணும். நம்ம தனுஷ் அவர்களும் சும்மா கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமலாபால் அவர்கள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனால் பத்திரிகையில் வர ஆரம்பிச்சது. காரணம் இந்த நடிகர் தான், தனுஷ் தான் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, இவர் வந்து ஸ்ருதி ஹாசன் கூட கிசுகிசுகப்பட்டார். பயங்கர பிரச்சனைக்கு நடுவே பஞ்சாயத்துலாம் எதுவுமே பெருசாகாமல் முடித்ததா அப்படின்னு பத்திரிகையில் வந்தது. இது எல்லாம் வந்து முடிந்த பிறகு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு அறிவிப்பு வந்த உடனே எல்லாருக்கும் நினைக்க தோணுது, கமல் போன்ற ஒரு நடிகர் செய்வதெல்லாம் கமல் வழியா, கமலின் வாரிசா அப்படின்னு நடிப்பில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் அவர் போல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது இது தப்புங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தனி மனுஷன் அவருக்குன்னு ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஒரு பார்வை ஒரு பக்கம் வைப்போம். இன்னொரு ஒரு புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிங்கல்ல, அதாவது பொது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த திரைப்பட வாழ்க்கையும் சரி, நல்லா சம்பாதிக்கக்கூடிய பணம், அதே சமயத்தில் வாழ்க்கைன்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய புகழ் இதெல்லாத்தையும் அனுபவிச்சிங்கல்ல, அப்படியே கான்ட்ரவர்சி ஆப்போசிட் நடக்கும்போது அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இது ஒரு புறம் வச்சுக்கலாம். இன்னொன்று, அவனும் நம்மள மாதிரி மனுஷாளுங்க தானே, அவங்க அவங்களுக்கு ஆசாபாசம் இருக்கும், கருத்து வேறுபாடு அப்படின்னு இருக்குது, பிடிக்கலை அப்படின்னா பிரிஞ்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய விஷயமா. இதில் என்னென்னா, பத்திரிக்கைக்கு வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து பயங்கர எல்லாரும் பேசணும் அப்படின்றது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நான் வந்து தனுஷிடம் பார்க்கக்கூடிய, தனுஷ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் ஃபஸ்ட்டுங்க, தனுஷ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவருடைய கரியரே பார்த்தீங்கன்னா, தன்னை எப்படி செதுக்கி கொண்டார் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கும் போது, கிட்டத்தட்ட 2002 to 2020 வரைக்கும் அவர் வாங்கின அவார்டு, ரீசண்டாக மருமகனும் மாமனாரும் சேர்ந்தே வந்து ஸ்டேஜில் போயிட்டு அந்த அவார்டு வாங்கினது, இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல், தனுஷ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஸோ அவரோட பர்சனல் இதில் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ரஜினி அப்படின்னும் போது நம்ம அவர் வேறு விதமாக தன்னை அப்படியே மையப்படுத்தி தன்னை வந்து வேறு விதமாக அவரை செதுக்கி கொண்டார். அதாவது ஒன்ஸ் வந்து லைஃப் வந்து ஃபேமிலி லைஃப் வந்தவொடனே. பட் தனுஷ் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சிகரத்தை தொட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேயே எல்லா ஃபீல்டுலேயும் சரி, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கமலுக்கு அடுத்து வேறு யாருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்து கொண்டு இருக்கும் சமயத்தில் தனுஷ் அவர்கள் அமைந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறன், கலை திறன் அப்படின்னே சொல்லணும், எல்லா இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய கால் பதிப்பை பதித்தார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பிரச்சனையை நம்ம தனுஷ் ஐயோ ரஜினியை பொண்ணும் டைவர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்காம, தனுஷ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், அவருடைய
பர்சன், இப்போ அதாவது அவங்களுக்கு உள்ளே இருக்க பர்சனல் திங்ஸ்க்கு மதிப்பு கொடுப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பபாய்.